அப்பாடா, மணி 4 ஆச்சு. அவர் வேற மீனாவை கூப்பிட்டு வரக்கு போறேன்னாரு. நான் வேற இன்னும் தூங்கிட்டு இருக்கிறேன். ஸோ அவர் வேற எழுப்பணுமே. சரி, நம்ம எந்திரிச்சு டீயை போட்டுட்டு போவோம். அதுக்குள்ள அவர் எழுப்பிட்டு எழுப்பினா அவர் போயிட்டு எந்திரிச்சுட்டு வந்துருவாரு. அதுக்குள்ளே போய் மீனா நம்ம டீ போட்டு வந்துருவோம். சரி, எந்திரிக்கலாம். ஆ, ரொம்ப ஒரு ரொம்ப டயர்டா இருக்கு, எந்திரிக்கவே முடியல, கஷ்டமா இருக்கு. சரி, எந்திரிப்போம். என்ன பண்ற, அவர் 4 மணிக்கு எந்திரிக்க சொன்னாரே, அப்பதான் போய் மீனா போய் கூப்பிட்டு வர முடியும். இங்கிருந்து ஊருக்கு போகணும்ல, ஒரு 6 மணிக்குள்ள வந்துடணும் அப்படின்னாரு. சரி, எந்திரிச்சு எந்திரிப்போம் நேரங்காலமா. என்னங்க 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 என்னங்க, எந்திரிங்க. நீங்க வேற 4 மணிக்கு என்ன எழுப்பிட சொன்னீங்க, தூங்கிட்டு இருக்கிறீங்க. எந்திரிங்க, சீக்கிரம் எந்திரிங்க, போய் மீனாவை கூப்பிட்டு வாங்க. பார்வி தூங்கிட்டு இருக்கா, எந்திரிச்சு எந்திரிக்கிறதுக்குள்ள போய் கூப்பிட்டு வாங்க. போங்க, போ, பஸ்ல போறக்கு உங்களுக்கு நேரம் கரெக்டா இருக்கு. எந்திரிங்க எந்திரிங்க, சீக்கிரம் எந்திரிங்க. ஏமா பொண்ணி, இப்படி நேரங்காலமா எந்திரிக்கிற, இப்ப என்ன அவசரம் எழுப்பிடுற? இல்லங்க, நீங்க தானே அங்க எந்திரிக்க சொன்னீங்க, போய் புள்ளைய போய் கூப்பிட்டு வரணும்னு சொன்னீங்கல்ல. போங்க, நம்ம மீனா போய் கூப்பிட்டு வாங்க. எந்திரிங்க, சீக்கிரமா போங்க. நட்டி வச்சுட்டு எழுப்புறேன், நீங்க போய் அதுக்குள்ளே குளிச்சுட்டு வாங்க. போங்க, எந்திரிங்க, சீக்கிரம் போங்க. சரிமா சரிமா, ஐயோ நான் மறந்துட்டுமா, இன்னைக்கு போய் மீனா போய் கூப்பிட்டு வரணும்ல. அவ வேற போன்ல கேட்டுக்கிட்டே இருந்தா வாங்கப்பா வாங்கப்பான்னு, மறந்தே போயிருச்சுமா. நல்ல வேலை நீ எழுப்பி விட்ட நேரங்காலமா. சரி, எந்திரிமா எந்திரிச்சுக்கிறேன். ஐயோ, போச்சு போச்சு, அவங்க வரப்போறானே. அந்த பென்சில் மூஞ்சிக்காய் வந்தாலே டென்ஷனா இருக்குமே. இப்ப ஒரு வேலையும் செய்ய முடியாது. ஜாலி ஜாலி நம்ம வேலை செய்ய மாட்டோம். அவனை கூட்டு வச்சு வேலை வாங்க வேண்டியதான். நம்ம தூங்குறோமே அடிப்போம். அவங்க வந்துட்டாலே என்ன பண்ணுவோம் தெரியாது. கஷ்டப்பட்டு என்னோட நான் நல்லா நிறைய வாங்கி வச்சிருக்கேன். நம்ம ஜாலியாக அவங்க கொடுத்தாலும் ஐயோ வந்தாலும் எடுத்து போயிட்டு எடுத்துட்டு வந்துருவானே. எனக்கு உங்களுக்கு ஒரு மனசாட்சி இல்லையா? நான் உங்களுக்கு பால் டீ போடுறதா வேண்டாமா? ஒரு மனுஷன் காலையில எந்திரிச்சு 4 மணிக்கு எந்திரிச்சு டீ போறப்பனா ஒரு துண்டு எங்க இருக்குதுன்னு கூட உங்களுக்கு தெரியாதா? துணி எடுத்து குடுத்துட்டு போமா, எனக்கு எங்க இருக்குதுன்னு தெரியல. நீங்க இந்த வீட்டுக்குள்ளேயே இல்ல பாவம், வெளியூர்ல இருந்து இன்னைக்கு வந்திருக்கீங்க. அதனால அந்த துண்டும் கூட நான் தான் வந்து எடுத்து கொடுக்கணும் இல்லையா? அதையும் கூட நீங்க எடுத்துக்க மாட்டீங்க. துண்டு கூட எடுத்துக்க மாட்டீங்களா? காலையில 4 மணிக்கு யாராவது வீட்டுல சத்தம் கேக்குதுன்னு பாருங்க. ஆனா நம்ம வீட்டுல மட்டும் காய்ச்சி மூச்சு காய்ச்சி மூச்சுன்னு காலையிலேயே ஆரம்பிச்சுக்க வேண்டியதா இருக்குது. ஏங்க இப்படி பண்றீங்க? பேசாம பீரோக்குள்ள இருக்கு, எடுத்துட்டு போங்க. மனுஷன் உயர் எடுத்துட்டு காலங்காத்தால போய் நீங்களே எடுத்து துண்டு எடுத்து போட்டு போய் குளிச்சுட்டு வாங்க. நான் டீ போட்டு வரேன், சரியா? போங்க. ஐயோ, இவ வேற ஒரு துண்டும் கூட எடுத்து தர மாட்டீரா. இவளை வச்சுட்டு நான் என்ன பண்றது? ஐயோ, எங்க போய் தொலா வருது. பீரோ துணியில களைச்சு வச்சா பீரோ, ஐயோ பீரோ துணியில களைச்சு வச்சுட்டா, ஐயோ பீரோ துணியை களைச்சு வச்சுட்டானே திட்டுவாளே இவ. சரி, நம்மளே தொலாவி எடுப்போம். அடியாத்தியோ, எத்தனை துணிக இதுல நம்ம எங்க தொலாவது பாத்துக்க. ஒரு ஆம்பளை வீட்டுல துணி இருக்கும், ஒரு பீரோ ஃபுல்லா புண்ணியோட சிலைதான், மிச்சம் ஃபுல்லா பார்பி மீனாவோட துணி. இதுல எந்த துணி எங்க நான் தொலாவது? அடிப்பாவி அடிப்பாவி, நான் சம்பாதிச்ச காசு ஒரே துணி எடுத்தே அழைச்சிருப்பா உலருக்கு. இதுல ஒரு ஆம்பளை சம்பாதிக்கிறமே, நம்மளுக்கு ஒரு துணியை தான் இருக்கா பாரு. இதுல எங்க போய் இந்த கொடுமையை நான் எங்க போய் சொல்றது? பாத்துக்கோங்க மக்களே, நம்மளுக்கு ஒரு ஆம்பளைய நம்ம கஷ்டப்படுறோம், இவ்வளவு கஷ்டப்படுறோம். இங்க வந்து பீவோ ஃபுல்லா அவளோட புண்ணியோட துணி தான் இருக்குது, அந்த சைடு ஃபுல்லா பார்பி மீனாவோட துணி தான் இருக்குது. நம்ம துணி ஒரு சட்டையை காணோம். பாத்துக்கோங்க மக்களே, பாத்துக்கோங்க. பொன்னி பொன்னி பொன்னி, அடிய அம்மாடி, இங்க வாடியம்மா, என்னால முடியல, துணி எங்க போய் தொலாவதுன்னு தெரியல, என்னோட சட்டை எங்கம்மா வச்சிருக்கிறேன், சட்டை எங்க வச்சிருக்கிற, துண்டு எங்க வச்சிருக்கிற, பிளீஸ் வந்து சொல்லுமா. என்ன பேசாம எடுங்க. பீரோல கீழே கடைசியா இருக்கு பாருங்க துண்டு, சாண்டல் கலர்ல, அதுதாங்க துண்டு. போய் எடுங்க தயவு செஞ்சு. ஏன் இப்படி உயர் எடுக்கிறீங்க? என்ன காலங்காத்தால எந்திரிச்சு சட்டைக்கு பாருங்க, அங்க அடிக்கி வச்சிருக்கிறேன், அதுல எடுத்துக்கோங்க ஒரு சட்டைய. இப்படி எல்லாம் என்ன படாத பாடுபடுத்துறீங்க? உங்களுக்கு மனசாட்சி இருக்குதா இல்லையா? காலங்காத்தால எந்திரிச்சு உங்க கூட கத்திக்கிட்டு இருக்க வேண்டியதா இருக்குது. இதே ஒரு பொழப்பா வச்சிருக்கீங்களே நீங்களா? போய் பிள்ளைய போய் எப்ப கொஞ்சம் எப்ப நேரம் கூப்பிட்டு வர்றதுன்னு எனக்கு தெரியலீங்க. ஓ, கீழே பாருங்க, கடைசியில இருக்கு பாருங்க துண்டு, எடுத்து போய் குளிச்சுட்டு வாங்க. குளிக்கிறதுக்கே இத்தனை அக்கப்போர் பண்றீங்க. உனி பிள்ளைய கூப்பிட்டு வந்ததுக்கு அப்புறம் எத்தனை அக்கப்போர் பண்ணுவீங்களோ? என்னால முடியலீங்க.
சரிம்மா 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 கூல்மா கூல் 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 நானே தொலாவி எடுத்துக்கிறேன். நான் உன கேட்டது தப்புதாம்மா? நான் உன கேட்டது தப்புதான். என்ன மன்னிச்சுக்கம்மா, மன்னிச்சுக்க, நானே எடுத்துக்கிறேன். அப்பா நம்ம ஒரு துண்டு இருக்கிறதுக்கே இவ்வளவு நேரம் ஆயிப்போச்சே. இந்த புதையல்ல நம்ம எங்க போய் நம்ம சட்டை எடுக்கிறதுக்கு வேண்டாம். நம்ம குளிச்சு போட்டு இந்த சட்டையை போட்டு போயிட்டுவோம். அவர்கிட்ட மறுபடியும் கேட்டா திட்டு வாங்குவோம். சரி சரி நான் போய் குளிச்சுட்டு வரேன். எங்க எங்க இங்க பாருங்க, டீ போட்டு வந்துட்டு எடுத்து குடிங்க. சரிங்களா? சரிங்க, நீங்க பாத்து பத்திரமா போயிட்டு வாங்க. நான் மறுபடியும் எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்குறேன். அடிப்பாடி, ஒரு மனுஷன் வெளியே போறமே வாசல் வரைக்கும் வந்து வாசல் அடிப்பு விடலா? அதெல்லாம் கிடையாது, உனக்கு தூக்கம் தான் முக்கியம். ஏடி ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன் உங்க மேல, இப்படி எல்லாம் பேசாதீங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆமாடி ஆமா. ஏடி ஒரு மனுஷன் தூரமா பஸ்ல போறானே, வீடு வந்து திரும்பி வர வேண்டாம், வாசல் வரைக்கும் வந்து எங்க பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு கிடையாது. நீங்க கிளம்புங்க, நான் தூங்குறேன். ஏண்டி உனக்கு எவ்வளவு ஒரு நெஞ்சல் திருக்கணும்டி, இவ்வளோ இப்படியே மாதிரி இருப்ப நீ. சரி சரிங்க, நான் வரேன் வரேன், கோவப்படாதீங்க. ஃபர்ஸ்ட் டீயை குடிங்க, ஆயி போயிரும். சரி சரி. பொண்ணு என்னதான் சொன்னாலும் இவ்வளோ டேஸ்டா டீ போட்டிருக்காளே சார். என்னதான் நம்ம பொண்டாட்டி நம்ம மாசுக்குள்ளேயும் வச்சுக்கலாம். அவகிட்ட சொன்னோம் இன்னைக்கு நல்லா பொறுத்துருவா, நாளை கல்லி தண்ணி விட மோசமா பொறுத்துருவா. அதனால எதுவும் சொல்ல வேண்டாம், நல்லா இருக்கும். நம்ம ஒரு வார்த்தை சொல்லிட்டே போதும், அது நாளைக்கு வாயிலேயே வைக்க முடியாத அளவுக்கு வச்சிருப்பா டீய. சரி அதனால இப்படியே இருந்துட்டு போதும். சரி இப்போ பொண்ணி பார்த்து பத்திரமா இருமா, நான் காலையில ஒரு 8 மணிக்குள்ள வந்துடுறேன். எப்படியும் பொண்ணு எப்படியும் பார்பி காலையில 10 மணி வரைக்கும் தூங்குவா, நான் அதுக்குள்ளேயே மீனாவை கூப்பிட்டு வந்துடுறேன். சரியாம்மா? சரிங்க, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. எங்க எங்க பஸ் வந்துருச்சுங்க, பஸ் வந்துருச்சுங்க, சீக்கிரம் வாங்க வாங்க வாங்க, சீக்கிரம் போங்க, சீக்கிரம் போங்க. பசுக்கரனே பசுக்கரனே, நில்லுங்கண்ணே நில்லுங்கண்ணே நில்லுங்கண்ணே, போற போயிடாதீங்க போயிடாதீங்க, நானும் வரேன் நானும் வரேன் நானும் வரேன். ஏங்கண்ணே இப்படி வர்றீங்க, ஓடி வர்றீங்களே, உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்குதா இல்லையா? பஸ்ல இது உள்ள விழுந்துட்டீங்கன்னா என்ன பண்றது? உங்களுக்கு தெரியாதா பஸ் போகையில வந்து ஓடியறக்கூடாதுன்னு தெரியாதா? ஏன்னா இப்படி பண்றீங்க? ஐயோ அண்ணா சாரி, நான் பஸ் கடைசி பஸ் போயிருமோன்னு பயத்துல தானே ஓடியாந்தேன், என் பிள்ளைய போய் கூப்பிட்டு வரணும்னா அதனால தானே. ஏங்க இப்படி எல்லாம் பண்றீங்க? இப்படி எல்லாம் பண்ணாதீங்க. பஸ்ஸுக்குள்ள ஏதாவது சக்கரத்துக்குள்ள மாட்டினீங்கன்னா நாங்களே பொறுப்பாகணும். ஏன்னா இப்படி பண்றீங்க காலங்காத்தால? சரி வந்து உள்ள உட்காருங்க. சரிண்ணா சரிண்ணா சரி, மன்னிச்சுக்கோங்க மன்னிச்சுக்கோங்க. அப்பாடா பஸ்ல கூட்டமே இல்லை, இப்படியே நம்ம சீட்டை பிடிச்சிட்டோம், நம்ம போயிட்டு வந்துடலாம் சீக்கிரமா. ஃபர்ஸ்ட் பஸ் மொதல் பஸ் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. ஐயா ஜாலி 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 ஜாலி, இந்த பஸ்ஸை விட்டா நம்ம கடைசி பஸ் மறுபடியும் வந்து திரும்ப வந்துட்டு போறதுக்கு 10 மணி ஆயிருந்தது. மறுபடியும் பஸ்ஸை பிடிக்கிறதுக்கு நல்ல வேலை நம்மளுக்கு பஸ் கிடைச்சிருச்சு. அப்பாடா நம்ம போய் மீனாவை கூப்பிட்டு வந்துருவோம்.